வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 7 இல் 28 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி மாடுலஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே ஆல்ஃபா பீட்டான்றது என்னது, மெய் எண்கள், ரியல் நம்பர் என நிறுவுக. சரியா, இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்த சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எடுக்க போகிற சார்பு கண்டிப்பாக எந்த இடைவெளியாக இருந்தாலும் சரி, அதில் எப்படி இருக்கும், மூடிய இடைவெளி எடுத்தோம்னா அதில் தொடர்ச்சியாக இருக்கும், திறந்த இடைவெளி எடுத்தோம்னா அதில் வகையிடத்தக்கதாக இருக்கும். இங்கே இடைவெளி நம்ம தான் எடுக்க போகிறோம், இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்கா, அப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டானே எடுத்துக்கலாம் இடைவெளியை. சார்பு என்ன எடுக்கலாம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே சைன் இருக்கிறதுனால நம்ம சைன் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும், எந்த இடைவெளி நம்மளாக தான் எடுக்க போகிறோங்க, ஆல்ஃபா பீட்டா கொடுக்கறதுனால ஆல்ஃபா பீட்டா இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆல்ஃபா கம்மா பீட்டாவில் எஃப் ஆஃப் எக்ஸு கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், தொடர்ச்சியானது. ஏன்னா அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்த சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், தொடர்ச்சியானதாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது திறந்த இடைவெளி ஆல்ஃபா கம்மா பீட்டாவில் எஃப் ஆஃப் எக்ஸு எப்படி இருக்கும், வகையிடத்தக்கதாக இருக்கும், வகையிடத்தக்கது. இப்போது நமக்கு என்ன கிடைக்கும், சீன்ற ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அது எதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும், ஆல்ஃபா கமா பீட்டாவுக்கு இடைப்பட்டதாக இருக்கும். சராசரி மதிப்பு தேற்றம் என்ன நமக்கு ஃபார்முலா, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் சி, இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், இதை நம்ம என்ன செஞ்சலாம், ஒரு தடவை வகைக்கலாமா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகைட்டோம்னா காஸ் எக்ஸு. சரியா, அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் பி இது வந்து ஏ இது வந்து பி, அப்படியே மாற்றுங்க, எஃப் ஆஃப் பி பிக்கு பதிலாக பீட்டா மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஏக்கு பதிலாக ஆல்ஃபா பை பி மைனஸ் ஏ பிக்கு பதிலாக பீட்டா மைனஸ் ஏ ஏக்கு பதிலாக ஆல்ஃபா எஃப் டேஷ் ஆஃப் சி. பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தெரியும், இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சியை மாற்றிக்கணும், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்கள், காஸ் எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக சி, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், காஸ் சி. இப்போ ஒரு முக்கியமானது பாருங்கள், நம்ம நிரூபிக்க வேண்டியது பாருங்கள், என்ன இருக்குது, மட்டு மாடுலஸ் இருக்கா, அப்போது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்யலாம், மாடுலஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு பக்கமும் மாடுலஸ் கணக்கில் அப்படி தான் இருக்குது. இப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா இதை நம்ம எப்படி செஞ்சுக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம், எப்படி எழுதலாம் பாருங்கள், எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் எஃப் ஆஃப் பீட்டான்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை என்ன செஞ்சிடலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு மாற்றலாம். ஏன் அப்படின்னா இங்கே மாடுலஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன அர்த்தம், இங்கே நம்ம என்ன செய்யணும், மைனஸை பொதுவாக எடுக்கிறோன்னு அர்த்தம், மைனஸ் பொதுவாக எடுத்தோம்னா இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், நம்ம பொதுவாக எடுத்த மைனஸ் மாடுலஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா, அதே தான் இங்கேயும், மைனஸை பொதுவாக எடுத்தால் என்ன ஆகும், இது ப்ளஸ் ஆல்ஃபா மாறி இது மைனஸ் பீட் ஆகும். அப்போ நம்ம பொதுவாக எடுத்த மைனஸ் என்ன ஆகும், மாடுலஸ் இருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஈக்குவல் டு இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும், மாடுலஸ் ஆஃப் காஸ் சி. இப்போ பாருங்கள், நம்ம தனித்தனியாக இது பண்ணிக்கலாம், மாடுலஸை பாருங்கள் என்ன வரும் பாருங்கள், எஃப் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் எஃப் ஆஃப் பீட்டா, எதுக்கு மட்டும் மாடுலஸ், இதுக்கு மட்டும் மாடுலஸ், அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பீட்டா. இந்த இடத்துல காசு இருக்கா, காசோட அதிகபட்ச மதிப்பு என்னவாக இருக்கும், மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் இருக்கும், குறைந்தபட்ச மதிப்பு மைனஸ் ஒன்று, அதிகபட்சம் ப்ளஸ் ஒன்று, இதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மாடுலஸ், மாடுலஸ்னால் ப்ளஸ் மட்டும்தான், அதாவது மைனஸ் ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால அப்போ என்னவாக தான் இருக்குது இதோட மதிப்பு, ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்றாக இருக்கும், ஏன்னா மைனஸ் வராது, ஏன்னா மாடுலஸ் இருக்கிறதுனால. அப்போது இங்கே இருக்கிறதுல இதனுடைய அதிகபட்ச மதிப்பை என்ன தான், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. அப்போது இந்த இது இருக்கு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் காசி, இதுக்கு பதிலாக நம்ம என்ன இது பண்ணிக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு மாற்றிக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள் இது வகுத்தில் இருக்குது, அந்த பக்கம் வேணால் பெருக்கலாம் மாறும், மாடுலஸ் ஆஃப்
f of alpha modulus of f of beta less than or equal to இது இந்த பக்கம் தான் பெருக்கலாம் மாறும். அப்போது இங்கே வந்த பிறகு ஒன்றையும் இதையும் பெருக்கினா இந்த இதுதான் நமக்கு அப்படியே வரும். மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்னது என்பது நிறுவப்பட்டது நிறுவப்பட்டது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.